ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சில இன்ஃபர்மேஷன்லாம் இந்த வீடியோவில் வரும், நல்லா தெளிவாக கேட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெயில் காலம், ரொம்ப ரொம்ப வெயில், ஓவரான வெயில். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா வெயில் டிகிரி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக அடிக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செடிகளை பாதுகாக்கணும். ஓகேங்களா? செடிகளை பாதுகாக்கிறங்கிறது நம்ம ஃபஸ்ட் நம்ம உடம்பை பாதுகாத்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஈட்டுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சளி, காய்ச்சல், ஃபீவர் எல்லாமே வரதான் செய்யும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வெயில், அவ்வளோ வெயில் அடிக்குதுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இப்போ வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணியெல்லாம் குடிக்க வேண்டியதாக இருக்கும். ட்ரிங்க் பண்ணணும். ஓகேங்களா? நிறைய தண்ணி நீங்கள் ட்ரிங்க் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 லிட்டராச்சு தண்ணி குடிக்கணும். 3 லிட்டர் 5 லிட்டர். ஓகேங்களா? அப்போ தான் உடம்பு சூடெல்லாம் குறையும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக செம்ம வெயில் அடிக்குதுங்க எங்கூரெலாம். எங்கூரில் எப்படி அடிக்குதான் எனக்கு தெரில. ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இங்கே பாருங்க, செடிகளுக்கும் அதே மாதிரி தான். செடிகளுக்கு நம்ம எப்படி தண்ணி குடிக்கிறீங்களோ அதே மாதிரி செடிகளுக்கு தண்ணி குடிக்க வைக்கணும். பாவம், செம்ம வெயில் அடிக்கிற அடிக்க அது இதாக இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் அடிக்குது. அதே மழை காலம் வந்தோடனே அதுக்கு நல்லாயிருக்கும், இன்னும் குளிர் சந்தோஷமாக இருக்கும். ஓகேங்களா? செடிகள் பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா டெய்லி 3 வேளை தண்ணி விடுங்க. டெய்லியும் பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு தண்ணி பற்றாக்குறை முடிஞ்சுன்னா, நல்லா செடிகள் மண்ணில் இருக்க ஈரப்பதம் குறைஞ்சினாவே நீங்கள் தண்ணி விடணும். ஓகேங்களா? மண்ணில் ஈரப்பதம் ட்ரை ஆனப்பா நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா மட்டும்தான் செடிகள் நல்லாயிருக்கும். தலை தலை தலைன்னு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தண்ணி ஈரப்பதம் இருக்கும்போது ரொம்ப விட்டுறாங்கன்னா அது ஈரப்பதம் குலை குலை நிற்கும்போது அது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடிகள் வந்து வளரவே வளராது. செடியெல்லாம் அழுகி போயிடும், வெளுத்து போய் எல்லாம் கொட்டி போயிடும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் நிறைய பேர் போடுறீங்க. மண்புழு உரம் போடுறது கரெக்டு தாங்க, ஆனால் வந்து மீடியமாக போடணும். நீங்கள் நிறைய போட்டுறீங்க, புழு என்ன பண்ணணும், எல்லாத்தையும் சாப்பிட்றது. அப்புறம் செடி ஒழுங்காக வரல, செடியெல்லாம் தம்பி நீங்கள் கொடுக்கும்போது நல்லா இருந்துச்சு, செடியெல்லாம் செத்து போயிடுது, பூவே ஒழுங்காக வரல அப்படின்றாங்க. ஓகேங்களா? அது மெயினாக தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? அது நல்லா ரெகுலராக ஃபாலோ பண்ணி. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு செடி வாங்குறதே 5 நிமிஷம், அது வளர்க்குறதான் எவ்வளோ கஷ்டம். ஓகேங்களா? இந்த வளர்க்குற முறையை தெரிஞ்சு வளர்த்திங்கன்னா நீங்கள் செடிகள் பாதுகாக்கிறதுல சூப்பராக வளர்க்கலாம். ஓகேங்களா? அது நிறைய உங்களுக்கு நிறையா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பொருளை வச்சு நல்லா வளரலாம். கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் நல்லா காய் வச்சு தூள் பண்ணி பொடி போடலாம். நிறைய நம்ம வீட்டில் மரத்தில் இருக்கிற அந்த மரத்தில் இலையை உள்ளதுங்களா, அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா சேகரித்து வச்சு அந்த இலைக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செடிக்கும் நீங்கள் அது மேலே போட்டு விட்டிங்கன்னா போதும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சுற்றியும் ஒரு செடிக்கு சுற்றி போட்டு விட்டிங்கன்னா அந்த செடியோட ஈரப்பதம் ஒரே அந்த ஈட்டு வேருக்கு போகாது, சீக்கிரமாக அந்த எவாப்ரேஷன் ஆகாது. தண்ணி ஒரு செடியில் இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் டக்குன்னு குறையாது. அது யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க, நீங்கள் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் அப்படி தான் போட்டு வச்சுருப்பாங்க, நிலத்தில் வச்சுருக்க செடியோ இல்லை பாட்டில் வச்சுருக்க செடியோ எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா காஞ்சி இலையெல்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய இலை கொண்டு வந்து ஒரு இடத்த சேகரித்து வச்சு இந்த செடி இருக்குன்னா இந்த செடியை சுற்றி இங்கே போட்டுருங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா எவாப்ரேஷன் ஆகுது, செடி கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு குளிர்ச்சியாக அதுக்கு பக்கத்தில் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இதனால மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து வீக்ஸ்க்கு ஒன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சுற்றியும் பில்லு வேறு எதுனா இருந்தால் கொத்தி கொத்தி விடுங்க. அப்புறம் ஒரு 15 டேஸ் ஒன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உரம், ஓகேங்களா, ஆட்டு உரமோ மாட்டு உரமோ அதுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா செடியும் பாவம், அதுக்கு நமக்கு நாங்கள் எப்படி வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜி நான்வெஜ்ஜி சாப்பிட்டு ஜாலியாக இருக்குங்கன்னா அது மாதிரி அதுக்கு எதனா ஒரு ட்ரிங்க்ஸ் குடிக்கணும். சாப்பாடு நல்லா பிரியாணி மாதிரி எதுவும் ஒன்று போட்டால் தான் அது டக்குன்னு வளருங்க. ஓகேங்களா? நம்ம இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இன்னும் பயங்கரமான கலெக்ஷன்லாம் வந்துருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்து காட்டுறோங்க. ஓகேங்களா? இந்த நான் சொல்லியிருக்க டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னது கரெக்டாக இல்லை உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சோ. இந்த கோடை காலத்தில் நல்லா உடம்பு பார்த்துக்கோங்க, தண்ணி அங்கே மாற்றி மாற்றி குடிக்காங்க, தண்ணி ஒரே தண்ணி குடிச்சிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வைரல் ஃபீவர் வந்துட்டு இருக்குது, அதுக்கு தகுந்த நம்ம கரெக்டாக இருந்துக்கணும். தேங்க்யூ டு ஆல், பாய் பாய். இதோட இந்த வீடியோ முடிச்சு நம்ம மறுத்தோட சந்திக்கலாம்.